கம், நான் உங்கள் மனித குடைகள் ராம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 2,000,000 பேர் எழுதுகிறாங்க டெஸ்ட்டு அப்படின்னா அவங்களில் மெஜாரிட்டி பீப்புள்ஸ் வந்து பின்பற்றாத செயல்களை தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம். ஒரு 5 விஷயம். ஆக்சுவலாக என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாருமே படிக்கிறாங்க, மெஜாரிட்டி படிக்கிறாங்க, படிக்கிற விஷயத்தை யார்கிட்டுமே பகிர்றது இல்லை. நமக்கு தெரியுதுல, நமக்கு கண்டிப்பாக டெஸ்ட்டில் எழுதிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு யாருமே நம்ம வந்து டெஸ்ட் எழுதி பார்க்கறது இல்லை. மெஜாரிட்டி டெஸ்ட் எழுதி பார்க்கறது இல்லை, சும்மா படிக்கிறாங்க, டெஸ்ட் எழுது அங்கே போய் நேரடியாக அங்கே போய் எக்ஸாம் எழுத போயிடுறாங்க. அங்கே எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் வந்து பார்க்க செக் பண்ணி பார்க்குறாங்க, அவங்க எழுதுனதில் முக்கால்வாசி தப்பாக இருக்குது. டெஸ்ட் எழுதுகிற அனுபவங்களை அவங்க உருவாக்கிறது இல்லை. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கிற விஷயங்களை உங்கள் நண்பர்களோட பகிருங்க. ஒரு தமிழ் புக் படிக்கிறீங்களா, தமிழ் புக்கில் படித்த விஷயங்களை கேள்வி கேளுங்க நண்பர்கள்ட்ட. ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கோங்க, நம்ம நண்பர்களாக சேர்ந்துக்கிட்டு அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, அவங்க நம்மகிட்ட கேள்வி கேட்குற மாதிரி வரீங்க. அப்போது அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அப்போ அந்த கேள்விகள் பதில்கள் வந்து நம்ம மைண்டில் ரொம்ப ஷார்ப்பாக வந்து நிற்கும். அந்த கேள்வி பதில்களை போய் எக்ஸாமில் கேட்ட உடனே பாருங்களேன், ஷேர் பண்ணுற வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம படித்த விஷயங்களை உடனே போடுறதுனால டைம் நமக்கு ரொம்ப சேவ் ஆகும். டைம் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் வந்து இதை ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். முதல் விஷயம் என்ன, இதை சொல்லிட்டோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே படிக்கிறோம், நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது விஷயத்தை பார்க்கும்போது பயிற்சி எடுத்ததுக்கான இப்போ ஒரு ஏதாவது பயிற்சி மையங்கள் இருக்குன்னா அவங்க வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த கொஸ்டினை வந்து நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்து வாங்கலாம், இல்லை அவங்ககிட்ட ஃப்ரீயாக வாங்கலாம். அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை வாங்கி ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்களாக தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் டைம் வாட்செல்லாம் செட் பண்ணி 3 மணி நேரம் முதல்ல 9-10 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 1 மணி வரைக்கும் செட் பண்ணி எக்ஸாம் எப்படி எழுதுறீங்களோ அதே போல் ஒரு அப்படியே மறுபடி ஒரு காப்பி அடித்து எக்ஸாம் எப்படி எழுதுகிற மாதிரியோ அதே மாதிரி உங்கள் வீட்டில் வச்சு எழுத ஆரம்பிங்க. அந்த எழுதுகிற விஷயத்தில் வந்து நிறைய விஷயம் கற்றுக்கிட முடியும். அந்த 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 3வது விஷயம் என்ன அப்படின்னா, ஓஎம்ஆர் சீட் ஒரு 20-30 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 20-30 காப்பியை வந்து கொஸ்டின் பேப்பர் வெளியிலேருந்து சென்டர்லேருந்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்களை டெஸ்ட்டை வந்து 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி போடுறது வந்து ஷேர் பண்ணுற விஷயங்கள் வந்து கரெக்டாக பண்ணுங்கள். என்ன மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக வந்து பேனாலாம் ஒரு 2-3 பேனா வாங்கி வச்சுக்கோங்க. கரெக்டாக வாட்செல்லாம் செட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரத்தில் ஆரம்பிக்கிறோம், இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள். ஃபோனெல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை ஃபோனெல்லாம் சைலண்டில் போட்டுருங்க. எந்த இதுக்கும் டிஸ்டர்பன்ஸுக்கு இடம் கொடுக்காதீங்க. இடையில பிரேக் இருக்கிறது இந்த மாதிரி சொல்லி வச்சுக்கிறாங்க. கரெக்டாக வந்து முறையாக ஃபாலோ பண்ணுங்கள். 3 மணி நேரம் டெஸ்ட் எழுதுகிற என்விரான்மெண்ட்டை உருவாக்கி உங்களுக்கு நீங்களே உருவாக்கிட்டீங்கன்னா இந்த விஷயத்தில் யாருமே செய்கிறது இல்லை, அந்த விஷயத்தில் தான் கோட்டை விட்டுறாங்க. கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழிமுறையும் இது தான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4வது விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். 3 மணி நேரத்தை கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாமில் எழுதணும். அந்த மாதிரி சிந்தனையில் நம்ம உட்காரணும். எழுந்தவுடனே ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போகணுங்கிற சிந்தனையே இருக்கக்கூடாது. இந்த 4வது விஷயம், 3 மணி நேரமும் டெஸ்ட்டு ஹாலில் உட்காந்து முதல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை வந்து ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கப்புறம் எது நல்லா தெரியுமோ அதெல்லாம் முதல்ல ஆன்சர் பண்ணுங்கள். தெரியாத விஷயங்களை நம்பர் பார்த்து கேப் வச்சுங்க. கேப் போட்டு கரெக்டான கொஸ்டின் பேப்பரில் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுற விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதுனால கொஞ்சம் ஸ்பீடப்பாக இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் உங்கள் வேலைக்கு வந்து உறுதியை சொல்ல முடியும். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம், ஆனால் டெஸ்ட் எழுதும் போது தவறு பண்ணிடுவோம். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக நண்பர்களோட பகிருங்க. அப்போனா தான் மட்டும்தான் இந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியும். ரெண்டாவது, அங்கே உட்காந்துருக்க மனநிலை வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு நம்ம பார்த்தவொடனே கொஸ்டினை பார்த்தவொடனே இதான் ஆன்சர்னு சொல்கிற அளவுக்கு இந்த 2 விஷயம்தான் கொடுக்கும். இந்த விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஜெயிக்கலாம். அப்புறம் கடைசி 5வது விஷயம் என்ன அப்படின்னா, கடைசி 5வது விஷயம் வந்து தேர்வு அறைக்கு போகும்போது 10 மணிக்கு எக்ஸாம் இருக்குன்னா 9:30 போயிருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கடைசி நேரம் பதட்டத்தை தவிர்க்கணும். ஒரு 10 மணிக்கு இல்லை 9:50 போகிறீங்கன்னா அந்த நேரத்தில் பதட்டம் தான் அதிகரிக்கும். அந்த மாதிரி செயலில் ஈடுபடாதீங்க. 9:30 போங்க, 9 மணிக்கு போங்க. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுகிற விஷயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே சொன்ன பாரு, அங்கே வந்து எந்த புத்தகத்தையும் கொண்டு போகாதீங்க. நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க இல்லை எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கன்னா எந்த புத்தகத்தையும் கொண்டு போவாங்க. அது கடைசி நேரம் பதற்றத்தை உருவாக்கும் வழியே உங்களுக்கான அடிப்படை கல்வியாக இத்தனை வருஷமாக ஒரு வருஷமாக படிச்சிருப்பீங்களா, 6 மாதமாக படிச்சிருக்கீங்க, 4 மாதமாக படிச்சிருக்கீங்கன்னா அந்த விஷயங்களே உங்களுக்கு டெஸ்ட் எழுத போதுமானது. ஆனால் அதை விட்டுட்டு நீங்கள் கடைசி நேரம் இந்த எதாவது படித்தா தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படிங்கிற சூழ்நிலையை உருவாக்கிடாங்க. கடைசி நேரம் படிக்கிறத தவிருங்க. எந்த புத்தகத்தையும் எக்ஸாம்களுக்கு கொண்டு போகாதீங்க. 9:30 போங்க, ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆயிருங்க. என்ன கொஸ்டின் வருதோ அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 4 மாதம் 6 மாதம் படித்த விஷயங்களை நம்ம எழுத முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் படித்த விஷயங்களை யாவத்துக்கு வரணும் அவசியம் இல்லை. நம்ம சாதாரண மனுஷங்க, கண்டிப்பாக ஏற்கனவே படித்து நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த விஷயங்களை யாவத்துக்கு வரும். இதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து யாரும் பின்பற்றாத செயல்கள் இந்த 5 விஷயமும் இந்த இது ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுவது மனித குடைகள் ராம். இதுவரைக்கும் நம்ம மனித குடைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.